கோடி குருவே, காம கோடி குருவே. இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு நண்பர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்திற்கு என்று ஸ்டீல், அலுமினியம், எலக்ட்ரிசிட்டி, லைம் அண்ட் மேங்கனீஸ், அதுதான் சேலம். அந்த மாநகரிலே பிறந்த ஒருவர் தான் இந்த மாமனிதர். 1958 ஆண்டு நவம்பர் மாதம் பிறந்த இவர் மதுரையிலே வைகை நதி ஓடுகின்ற நமது மதுரை சுந்தரேஸ்வரர் இருக்கக்கூடிய மீனாட்சி ஆளுகின்ற மதுரையிலே வாழ்ந்து கொண்டு இலக்கியம், எழுத்தாற்றல் என்றெல்லாம் பெற்று இன்று அகிலம் பாராட்டும் அளவுக்கு இருக்கும் மாமனிதர் இவர். இவருடைய எழுத்தாற்றலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஔவை தமிழுக்கு எழுத்தாற்றலுக்கு மிகவும் சிறந்தவர். அவருடைய தமிழுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அதுபோலவே தான் வள்ளுவன், கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று சொல்லுவார்கள். அதுபோல இன்று இந்த ராமர் கோவிலிலே கம்பன் தமிழ் இருக்கிறதல்லவா, அவன் சொல்லுவான், ஆழிசூழ் உலகெல்லாம் வரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் சாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டில் வாமென்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று. எவ்வளவு அழகு தமிழ் பாருங்கள், கம்பன் கையாண்டிருக்கிறான் பாருங்கள். அப்படி இந்த எழுத்தாற்றல் என்பது மிகச்சிறப்பு. அந்த வகையிலே சக்தி ரகசியங்கள், சக்தி சாம்ராஜ்யம், திக் திக் திக், ருத்ர வீணை போன்ற அற்புதமான அழகான படைப்புகள், சிறு நாவல்கள், சிறு தொலைக்காட்சிகளிலே எல்லாம் வரக்கூடிய அந்த சீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து தொடர்களுக்கும் வசனங்கள் என்றெல்லாம் எழுதி, அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான். இவரை நாம் எப்படி அறிமுகப்படுத்துவது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், அவர்தான் புனைப்பெயரோடு நமக்கெல்லாம் அருள் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். இன்று நாம் எல்லோருமே அனுகிரகிக்கப்பட்டவர்கள். காஞ்சி காமாட்சியினருளால் மகா பெரியவர் நமது சங்கராச்சாரியார் அவர்களுடைய ஒரு மிராக்கிள்ஸ் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதன் காரணமாக இன்று நம்மிடையே உரையாற்றி மகா பெரியவரின் அந்த அனுஷத்தின் அனுகிரகத்தை வழங்க இருக்கிறார் நமக்கெல்லாம். சேலத்திலே மிக சிறப்பாக ஒரு விழாவை நடத்தினார். இன்று கோவையிலே இன்னும் வரும் நாட்களிலே பல ஊர்களிலும் நடக்க இருக்கிறது. புதுயுகம் தொலைக்காட்சியிலே கிட்டத்தட்ட 500 பாகங்களாக பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் நமது இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். அந்த வகையிலே அந்த தொலைக்காட்சியிலே நானும் ஒரு சிறு தொண்டனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அவரை பாராட்டுவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் கூட அவரை பற்றி சொல்வதிலே உண்மையிலே உடலெல்லாம் புல்லரிக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்து, இந்த இறை பணி தொடர அந்த மகா பெரியவரின் அனுகிரகம் கிடைக்க உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் கிடைக்க அவரை வாழ்த்தி அவருக்கு ஒரு பொன்னாடை போற்றி மகிழ்வித்து நான் விடைபெறுகிறேன். அன்புடன் கல்தூண் ராமச்சந்திரன். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை, தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, வறுப்பளிங்கு வாராது இடர் படிகநரமும் பவழச் செவ்வாயும் கடிகமிழ் பூன் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய புதியகம் தொலைக்காட்சியை சார்ந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களே, நல்லதொரு இந்த நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்திருக்கின்ற கோவை நகர்வாழ் சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்காகவென்றே பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கும் பெருந்தகை ஐயா திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களே,
அருமை சகோதரி எழுத்தாளர் விஜி முருகநாதன் அவர்களே, மற்றும் உள்ள நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை நான் முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனுஷத்தின் அனுக்கிரகம் என்கின்ற அந்த தலைப்பே ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகின்ற ஒன்று. அனுஷம் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள். மகா பெரியவரால் அந்த நட்சத்திரத்திற்கு மதிப்பா, அல்லது அந்த நட்சத்திரத்தால் மகா பெரியவருக்கு மதிப்பா என்கின்ற அளவிலே இன்றைக்கு அனுஷம் என்று சொன்னாலே மகா பெரியவருடைய எண்ணம்தான் எல்லாருக்கும். என்னுடைய பல நண்பர்கள் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இப்பொழுதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசும்பொழுது நானும் அனுஷம் என்று சொல்லிக்கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு. ஏன்னா பெரியவரை இந்த உலகத்துக்கு தந்த அந்த நட்சத்திரம் எங்களையும் தந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்பொழுது கேட்பதிலே எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான முன் உதாரணமான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏராளமான சங்கதிகள். அப்படி இருக்க போய்தான் என்னால் அநேகமாக மகா பெரியவர் குறித்த சொற்பொழிவு, குறிப்பாக தொலைக்காட்சியிலே புதியுகத்திலே அருமை நண்பர் கல்தூண் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல 500 எபிசோடுகளை கடந்தும் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம், இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறது என்பதனுடைய விளைவாக ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை மாதந்தோறும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கே நிகழ்த்தினால் என்ன என்கின்ற எண்ணம் அதனால் ஏற்பட்டு அதனுடைய விளைவாக கடந்த மாதம் சேலம், இந்த மாதம் கோயம்புத்தூர் என்று உங்கள் முன்னாலே இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மகா பெரியவருடைய மகிமை, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்று நிறையவே தெரிந்திருக்கும். என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கின்ற பல நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே மகா பெரியவர் என்பவர் இனிமேல்தான் நான் உங்களுக்கு அவரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உங்களுக்குள்ளே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான். அப்படிப்பட்ட மகானை பற்றி இன்றைக்கு இந்த மேடையிலே அவருடைய சில குணப்பாடுகளை, சில அருட்பாடுகளை நான் உங்கள் முன்னாலே ஸ்லாகிக்க இருக்கிறேன். இது சற்றே அசை போடுவது போல், அதே சமயம் கற்றலிற் கேட்டல் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகின்ற இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரணத்தை நிச்சயமாக தரும், உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மனத்தெளிவு. நாம் வாழ்க்கையில் அனாவசியமாக எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, நம்மை காப்பாற்றுவதற்கு குரு என்று ஒருவர் இருக்கிறார். நாம் நினைத்த மாத்திரத்தில் அவர் நமக்குள்ளே இறங்கி நம்மை நல்ல வழியிலே கொண்டு செல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் முடிவில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்படும் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம்.
பெரியவர்கள் இந்த மண்ணில் மிகச்சரியாக 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 100 வருடங்கள் என்று சொன்னால் 4 மாதங்கள் குறைவு, அவ்வளவுதான். 99 வருடம் 8 மாதம், 99 கடந்துட்டாலே 100 என்று சொல்லலாம். அந்த 100 அப்படிங்கிற ஒரு பரிபூரணம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எதையுமே எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுதும் 100% என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். 100 அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிக்கின்ற ஒரு விஷயம். பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்கள் கூட 100 என்கின்ற அளவிலே தான் அளக்கப்படுகிறது. அந்த 100க்கு எவ்வளவு எடுத்தோம், 100க்கு 100 என்று சொல்லும் பொழுது அதுக்கு மேலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த 100க்கு. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மகாபெரியவருக்கு அமைந்திருந்தது. 13 வயசில் தன்னுடைய 13 வயசில் சன்னியாசத்துக்கு வந்துவிட்டார் என்றால் 87 ஆண்டு காலம் அவர் இந்த மண்ணிலே சன்னியாசியாக நடமாடி எத்தனை தூரத்திற்கு இந்த சமூகத்திற்கு ஆன்மீக கடமை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமையை வெகு சிறப்பாக ஆற்றிவிட்டு நம்மை போல் அவர் மரணித்து விடவில்லை, முக்தி அடைந்திருக்கிறார். மரணத்திற்கும் முக்திக்கும் நிறைய வேற்றுமை உண்டு. மரணம், ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுஜென்மத்தை அவனுக்கு கொடுக்கும். அப்படித்தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஞானிகள் மரணிப்பதில்லை, அவர்கள் இந்த உடம்பை உதிர்க்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மா அதற்கு பிறகு மிக பிரகாசமாய், இன்னும் சொல்லப்போனால் இந்த உடம்பில் இருக்கும் பொழுது பஞ்சபூதங்களால் ஆன ஒரு கட்டுப்பாடு அந்த உடம்பில் இருந்தது. இப்பொழுது அந்த கட்டுப்பாடு நீங்கிவிட்டது. காற்றை போல அவர்களால் எங்கும் செல்ல முடியும், எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் அவர்களுக்கு, மகான்களுக்கு வாய்த்து விடுகிறது. தங்களுடைய தவத்தினாலே, தங்களுடைய வெற்றிகரமான ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையினாலே, வழிபாடுகளினாலே அவர்கள் அந்த சக்தியை அடைந்தவர்கள். நமக்குள்ளே அந்த சக்தி இருக்கு. ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் லௌகீகம் என்கின்ற பெயரிலே ஆசை மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பேரன் பேத்தி எடுத்து அவர்கள் வாழ்வதை பார்த்து அதற்கு பிறகு யமன் வந்து இழு இழு என்று இழுக்கும் பொழுது கூட செல்லுவதற்கு விரும்பாமல், அதற்கு பிறகு வேறு வழியின்றி இதற்கு மேல் இந்த பூமியில் இருக்க வழியே இல்லை என்கின்ற நிலையிலே மரணிக்கின்றவர்கள் தான் நாம். ஆனால் பெரியவர் போன்றவர்கள் அப்படி அல்ல. எப்பொழுது தங்களுடைய உயிர் மூச்சு அடங்கும் என்பதையெல்லாம் அவர்கள் முன்பே தெரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சன்னியாசியாக, எப்பேற்பட்ட ஒரு தவசியாக இந்த மண்ணிலே, எப்பேற்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதிலும் மகாபெரியவர் அவர்கள் சந்நியாசத்திற்கு இலக்கணம் வகுத்தவர். இந்த நாட்டில் நிறைய மகான்கள், ஏராளமான மகான்கள், அவர்களுக்கு ஏராளமான பக்தர்கள், எல்லோருமே இந்த சமூகத்திலே மனிதர்கள் நல்ல விதமாக வாழ்ந்து முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள். பகவான் ரமணராகட்டும், ஷீரடி பாபாவாகட்டும், சத்யசாயி பாபாவாகட்டும், அப்படியே நான் வரிசையாக சொல்லிக்கொண்டே போவேன். எல்லோருமே இந்த மண்ணிலே ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக துண்டாற்றி நல்ல வழி காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் பதிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் இவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் மகாபெரியவருடைய வாழ்க்கை சற்று வேறுபட்டது. அதற்காக இந்த இடத்துல இதை நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறேன். பெரியவர் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வு இருக்கிறதே, எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 80% வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சிகரமான, ஆச்சரியமான ஒரு விஷயம். 13 வயசில் சன்னியாசத்துக்கு வந்த ஒருவர்
87 ஆண்டு கால சன்னியாசத்தில் இந்த பாரத தேசத்திலே அவர் கால்படாத இடமில்லை. அன்றைக்கு சாலைகளை உருவாக்கி கொண்டு பயணிக்க வேண்டும். இன்றைக்கு வந்து ஏராளமான கைகாட்டி மரங்கள், ஒரு ஊர் இன்னொரு ஊர் எவ்வளவு தூரம் இடையிலே, எவ்வளவோ வசதிகள் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய உழைப்பினாலே இன்றைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இப்பொழுது இருக்கின்ற வசதியிலே ஒரு 50% கூட கிடையாது. 200-300 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒரு ஊருக்கு செல்வதானால் அங்கே அதற்கென்று சில முறைகள் இருக்கிறது. அந்த ஊருக்கு போய் வந்த மனிதர்களை அழைத்து கொண்டு அவர்கள் முன்னே செல்ல பின்னே தான் பயணம் செய்வார்கள். வழிகாட்டிகள் என்றே ஒரு கூட்டம் இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு இதுதான் வேலை. அப்படி அந்த வழிகாட்டி இல்லாமல் நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் பாதை மாறி எங்கெங்கோ போய்விடுவோம். இப்பொழுது நான் இந்த கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இதே 250 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால் எனக்கு இத்தனை நாள் ஆகும், இப்படி இப்படி போகணும், இந்தந்த இடத்துல தங்கணும் என்று எனக்கு முறைகள் இருக்கிறது. இதில் வழியில் வழிப்பறி உண்டு, தண்ணீர் எங்கே கிடைக்கும், உணவு எங்கே கிடைக்கும், இப்படியெல்லாம் பல கேள்விகள். அதனால் அப்படிப்பட்ட பயணத்தின் பொழுது காலில் ஒரு முள்ளு குத்தினாலோ அல்லது கல் குத்தினாலோ அந்த பயணம் தடைப்பட்டு கால் நோவு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் எந்த ஊருக்கு வர வேண்டுமோ அந்த ஊருக்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு நிறைய நிகழ்ச்சிகள் பாதிக்கும் என்கின்றதும் ஒரு காரணம். இப்படி பலவிதமான சௌகரியங்களை உத்தேசித்தும் ஒரு மிகப்பெரிய மதிப்பிற்குரியவர் என்பதை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்றும் தான் பல்லக்கு என்பது வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பல்லக்கை துறந்த ஒரு மடாதிபதியாக, முதல்ல துறந்த ஒரு மடாதிபதியாக தன்னை ஆக்கி கொண்டவர் மகா பெரியவர் அவர்கள். அவர், என்னால் முடியும், நான் வந்து மடாதிபதியாக இருப்பதை விட சன்னியாசியாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இரட்டை பதவி, ஒரு பக்கம் நான் எதையுமே விரும்பக்கூடாது, நான் வந்து முற்றும் துறந்த ஒரு சன்னியாசி, எதையுமே நேசிக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் அப்படியே அதற்கு நேர் மாறாக இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக ஆன்மீக நெறியிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டிய மடாதிபதி. இந்த பக்கம் ஆசையே படக்கூடாது, இந்த பக்கம் நான் ஆசைப்படணும், நல்வழிப்படுத்துதல் என்கின்ற கடமை எனக்கு இந்த பக்கத்தில். ஆனால் சன்னியாசிக்கு எந்த கடமையும் கிடையாது. சன்னியாசி எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நாம் வந்து அதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வரார், அவர் வந்து ஒரு உதவியை கேட்கிறார், அவருக்கு நாம் அந்த உதவியை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த உதவியை அவருக்கு செய்ததற்காக செய்த நம்முடைய கணக்கில் ஒரு புண்ணியம் வரவு வைக்கப்படுகிறது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக திரும்ப பிறந்தே தீர வேண்டும். நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி திரும்ப மண்ணில் பிறந்து அதை அனுபவித்து தீர்க்கணும். அதனால தான் சன்னியாசம் அப்படிங்கிறது வந்து திரும்ப பிறக்கவே கூடாது என்கின்ற எண்ணத்தில், போதும் இந்த பிறப்பு, போதும் இந்த உடம்பு, போதும் இந்த வாழ்க்கை என்று இந்த உலகை விட்டு முழுவதுமாக இந்த பிறப்பு என்பதை அறுப்பதற்காக மேற்கொண்ட ஒரு முயற்சி. அப்போ பிறப்பு என்பதை அறுப்பதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டு விட்டு பிறப்பு என்பதை தொடர்கின்ற செயலை அதில் செய்தால் எப்பேற்பட்ட முரண்னது. அதனால தான் இங்கே கண்ணில் பட்டால் ஏதாவது செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய்விடுவதும் காசிக்கு போய்விடுவதுமாக சன்னியாசிகள் இருந்தார்கள். துணையே இல்லாமல் தனித்து தன்னை ஆளாக்கி கொள்ளுகின்ற சன்னியாச நெறி. இந்த பக்கம் சமூகத்தோடு சேர்ந்து சமூகத்தவர்களை அழைத்து சமூகத்தவர்களுக்கு நல்வழி காட்டுகின்ற மடாதிபதி நெறி. இதை அடிக்கடி பெரியவர் அவர்கள் சொல்லுவார். அதே போல் மடத்தை பற்றி ரொம்ப அழகாக அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இட் இஸ் எ நெசசரி டெவில், தவிர்க்க முடியாத தீமை அப்படிங்கிறார். ஆனால் ஒரு மிகப்பெரிய தீமை இருக்குல்லவா, அந்த தீமையை தவிர்ப்பதற்கு ஒரு சின்ன தீமையாக இதை வைத்துக் கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ஏன்னா மடம் இருந்தால் வருமானம், அந்த மடத்தை நிர்வாகம் செய்வதற்கு பொருள் வேண்டும், அந்த மடத்திலே பலர் இருப்பார்கள், தொண்டு செய்கின்ற பலர் இருப்பார்கள், அவர்கள் சாப்பிட்றதுக்கு, அவர்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
எப்பொழுதுமே மடாதிபதிகளோடு இருக்கக்கூடியவர்கள் அரை மடாதிபதிகள், கிட்டத்தட்ட அரை சன்னியாசிகள். அவர்களுக்கு குடும்ப குட்டியெல்லாம் இருந்தால் கூட நம்மளை போல அவர்களால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக எல்லாம் போய் வாழ முடியாது. மடத்து கடமைகள் இருக்கிறதே, அந்த கடமைகளை செய்து கொண்டு அவர்கள் வந்து பெரியவர் காட்டுகின்ற வழியிலே முதல்ல நடக்கிறவர்களாக அவர்கள் தான் இருக்கணும். இப்போ நடந்து காட்டுகின்ற அவர் கூடவே இருந்து கொண்டு அவர் சொல்லுகின்ற வழியிலே அவர் காட்டுகின்ற வழியிலே நடக்கலைன்னு சொன்னால் அப்புறம் அதில் என்ன இருக்க முடியும்? அதனால் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், ஒரு இடம்னு ஒன்று வேண்டும். அப்புறம் அன்றாடம் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. ஆதிசங்கரர் வழிபட்ட லிங்கங்கள் இன்றைக்கும் ஒரே ஒரு நாள் ஒரு பொழுது அது பூஜையை காணாமல் இருந்ததில்லை.